மியூசிக் உலகத்தில் இருக்க எல்லாரையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. தமிழ் சினிமாவோட இசையை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போனது யாருன்னு ஒரு கேள்வி வந்தா நம்மள பல பேர் யோசிக்காமல் சொல்கிற ஒரு பேருனா அது A.R.Rahman தான். அதுக்கு காரணம் அவரோட இசை தான். A.R.Rahman ஸ்லம்டாக் மில்லினியர் படத்துக்காக 2 ஆஸ்கார் விருது வாங்கி உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தன்னோட இசை வடிவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹை சொன்னார். அதிலிருந்து தமிழ் படம் மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஹாலிவுட்னு எல்லா இடத்துலையும் போய் இசை அமைக்க ஆரம்பித்தார். ரொம்ப முக்கியமாக அவரோட இசையோடு சேர்த்து தமிழோட புகழையும் தமிழோட பெருமையும் எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பித்தார். ஹாலிவுட் பாடல்களை கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தமிழ் பாடல்கள் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் A.R.Rahman கம்போஸ் பண்ண நிறைய தமிழ் படங்களோட பாடல்களை கேட்டு அங்கே ஹாலிவுட்ல இன்ஸ்பயராக யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராத் டேவிஸ் டைரக்ட் பண்ணி தேவ் பட்டேல் ரோனிமாரா நடித்து வெளிவந்த ஆஸ்திரேலியன் பயோகிராஃபி ட்ராமா ஃபிலிம் தான் லயன். இந்த படத்தில் தேவ் பட்டேல் ரோனிமாரா ரெண்டு பேரும் பார்க்குற ஒரு சீனில் பேக்ரவுண்டில் காதலன் திரைப்படத்தில் வர ஊர்வசி ஊர்வசி பாடல் ஒழிக்குங்க. A.R.Rahman தமிழ் சாங்ஸை இங்கிலீஷில் ரீமேக் பண்ணி அந்த பாடல்களை ஸ்டேஜ் ஆக்டாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல்கள் அனைத்திற்குமே டான் பிளாக்ன்ற ஆஸ்கார் விருது பெற்ற இங்கிலீஷ் லிரிசிஸ்ட் தான் லிரிக் எழுதியிருக்காரு. ரஹ்மானோட தமிழ் பாடல்கள் பல ஹாலிவுட் மூவிஸோட சவுண்ட் ட்ராக்காகவே வந்திருக்கு. ஹாலிவுட் டைரக்டர் ஸ்பைக்லி டைரக்ட் பண்ணி 2006 வெளிவந்த இன்சைட் மேன் படத்தோட டைட்டில் கார்டில் மணிரத்னம் இயக்கத்தில் ஷாருக் கான் நடித்த தில்சே படத்தோட சையா சையா சாங் இடம்பெற்றிருக்கும். நிக்கோலஸ் கேஜ் நடித்து 2005 வெளிவந்த லார்ட் ஆஃப் வார் படத்தில் பாம்பே படத்தோட தீம் மியூசிக் இடம்பெற்றிருக்கும். மில்லியன் டாலர் ஆம் அப்படிங்கிற அமெரிக்கன் பயோகிராபிக்கல் ஸ்போர்ட்ஸ் டிராமா ஃபிலிம்ல என்ஸ்வாச காற்றை படத்துல உன்னிகிருஷ்ணனும் சித்ராவும் பாடின திரைக்காதை சாங் என் கிரெடிட்ல இடம்பெற்றிருக்கும். கிராஃபின் டியூன் டைரக்ட் பண்ணி 2008 வெளிவந்த அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் தான் ஆக்சிடென்டல் ஹஸ்பண்ட். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தென்னாலி படத்துல வர சுவாசமே சாங் வந்து இடம் பிடிச்சிருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர ஒரு சீன்ல அலைப்பாய்தேல வர யாரோ யாரோடி பாடலும் இடம் பிடிச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே கப்புள்ஸ் ரீட்ரீட் அப்படின்ற அமெரிக்கன் ரொமான்டிக் காமெடி ஃபிலிமுக்கு A.R.Rahman குறுகுறு கண்ணிலே அப்படின்ற ஒரு பாடலை அவரே எழுதி பாடியிருக்காரு. இப்படி A.R.Rahman இசையை காற்றை போல உலகம் முழுவதும் பரவ வச்சிருக்கிறாரு.